ஐடியாஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு ஹேர் கேர் ருட்டீன் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஒரு ஹேர் கேர் ருட்டீனோட அமேசிங்கான ரிசல்ட் பார்க்கணுன்னா லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நீங்கள் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக வந்து பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த ஒரு ஹேர் கேர் வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து நமக்கு தேவைப்படுறது வந்து செம்பருத்தியோட இலை தான். ஸோ அதில் ஹேர் கேர் வந்து பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட வந்துட்டு செம்பருத்தி பூ வந்து இருந்துச்சுன்னா அதுவுமே நீங்கள் அடிஷ்னல் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது இருந்தாலே நமக்கு போதும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பஞ்ச் ஆஃப் லீவ்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட் இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மண் இந்த மாதிரி சின்ன சின்ன டர்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்கும், பூச்சி இந்த மாதிரி. ஸோ அதெல்லாமே நல்லா வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அண்ட் மிக்ஸியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து வாட்டர் ஊற்றி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ஸுக்கு வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் கேர் ருட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ஹேர் மாஸ்க் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த லிக்விட் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஹேர் மாஸ்க் வந்து நீங்கள் என்ன விஷயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெந்தயம் வந்து உங்களுக்கு பவுடராக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பேஸ்ட்டாக கூட நீங்கள் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதில் வந்து கர்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கர்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டெப் ஒன் ஹேர் மாஸ்க் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து மெயினாக வந்து என்னோடய ஸ்கேல்புக்கு மட்டும்தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஹேருக்கு வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பெல்லாம் நம்ம பண்ண போகிறதுனால நீங்கள் வந்து ஸ்கேல்புக்கு மட்டும் ஹேர் மாஸ்க் வந்து நல்லா ப்ரிஃபர் பண்ணி அப்ளை பண்ணிட்டாலே போதும். ஸோ இப்போ வந்து ஸ்டெப் டூ நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். என்ன அப்படின்னா ஷாம்பூ. ஷாம்பூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஷாம்பூ கலக்கிற பவுல்லே வந்து நான் இதை ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதுதான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பெட்டராகவும் இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து உங்களோட ஃபேவரட்டான ஷாம்பு எதுனாலுமே நீங்கள் இதில் ஆட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆர்கானிக் ஷாம்பு வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப பெட்டர். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சீயக்காய் பொடி இருக்கு இல்லையா, அதுவுமே நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இதில் யூஸ் பண்ணி ஷாம்புவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஷாம்பு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஹேர் மாஸ்க் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த ஷாம்பு போட்டு நம்ம ஹேர் வாஷ் வந்து பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி நீங்கள் ஷாம்புல நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்கேல்ப் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். அதாவது டேண்ட்ரஃப் அண்ட் இச்சிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு அது எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ வந்து என்னோடய ஹேர் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்டிஷ்னர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஹேர் கேர் ருட்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷ்னருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது நீங்கள் ப்ராடக்ட் வைஸில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி நேச்சுரலாக நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, பட் கண்டிஷ்னர் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஹேர் பார்க்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டெப் த்ரீக்கான கண்டிஷ்னர் வந்து எப்படி மேக் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்சுருந்ததை ஜஸ்ட் நம்ம வடிகட்டினாலே போதும். ஏன் வந்து நம்ம வடிகட்டுறோம் அப்படின்னா, அந்த சின்ன சின்ன லீஃபெல்லாம் நம்ம கண்டிஷ்னராக அப்ளை பண்ணும்போது ஹேரில் ஒட்டிக்கிச்சுன்னா அது ரிமூவ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து வடிகட்டி நம்ம அந்த பியூரிஃபையரை மட்டும் கண்டிஷ்னராக நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து கண்டிஷ்னர் எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணியிருப்பீங்களே, அதோட எக்ஸஸ் வாட்டர் நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. பட் உங்கள் ஹேரில் வந்து ஈரம் இருக்கணும், ரொம்ப வந்து ட்ரை அவுட் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ வந்து கண்டிஷ்னர் வந்து நான் ஹேருக்கு மட்டும் அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் நம்ம ஸ்கேல்புக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஹேர் மாஸ்க் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து கண்டிஷ்னருக்காக நம்ம வந்துட்டு இதை அப்ளை பண்ணுறோம். இதே நீங்கள் ஹேர் மாஸ்க் அப்பயே நம்ம ஹேருக்கும் அப்ளை பண்ணியிருந்து இந்த வேலை இருந்திருக்காதே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட. பட் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் இதை கண்டிஷ்னராக நம்ம லாஸ்ட்டாக நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹேர் எண்டில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அங்கே தான் நமக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதை கேர் பண்ணுறதுக்காக நம்ம எண்டில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பன் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இதே நீங்கள் ப்ராடக்ட் வைஸ் போனீங்கன்னா 10 மினிட்ஸ் விடணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து ஜஸ்ட் ஒரு 1 மினிட் 2 மினிட் விட்டாலே அது நல்லா ரிசல்ட் கிடைக்கும். பட் இது நேச்சுரலாக நம்ம ட்ரை பண்ணுறதுனால 10 மினிட்ஸ் நீங்கள் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆஃப்டர் 10 மினிட்ஸ் என்னோடய ஹேரை மட்டும் இன்வர்ஸில் போட்டு நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன்.
ஸோ ஃபைனலாக நம்ம ஹைபிஸ்கஸ் லீஃப் வச்சு இந்த 3 ஹேர் கேர் ரொட்டீன் வந்து பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இதோட ரிசல்ட்டுமே ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. என்னோடய ஹேர் பார்க்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக, ஸ்மூத்தாக அண்ட் லிட்டில் பிட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு. ஸோ அதுதான் என்னால் நம்பவே முடியல, ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. எந்த ஒரு ஹேர் பேக் நான் வந்து போட்டாலுமே என்னோடய ஹேரோட டெக்ஸ்சர் வந்து நான் மாறி நான் பார்த்ததே கிடையாது. இதில் வந்து இவ்வளோ ரிசல்ட் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அமேசிங் தான். ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணனால மட்டும்தான். ஸோ நீங்களும் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் பண்ணி பாருங்கள், அதோட ரிசல்ட் வந்து அமேசிங்காக இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நானுமே ரொம்ப ரொம்ப லைக் பண்ணேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க முடியும். அண்ட் மறக்காமல் வந்து பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அண்ட் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் பை பை.